ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய பலர் ஆசைப்படுகின்றனர், ஆனால் முயற்சி எடுப்பதில்லை. சோம்பேறிகளை ஆண்டவர் விரும்புவதில்லை. முயற்சி செய்பவர்களை தான் தேவன் நேசிக்கிறார், அவர்கள் முயற்சிகளையும் அங்கீகரிக்கிறார். 1932 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து சீனா சென்றடைவதற்குள் எத்தனையோ தடைகள், வழியிலே ஏமாற்றங்கள், அத்தனையையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வெற்றியுடன் சீனா வந்தடைந்தார் கிளாடிஸ். திருமதி லாங்சன் அவர்கள் உதவியுடன் தன் பணியை தொடர ஆரம்பித்தார். சீன மொழியை கடினப்பட்டு படித்து முடித்தார். சீன மக்களுக்கு புரியும் வண்ணம் செய்திகளை கதை போல் கூறி கிறிஸ்துவை அவர்கள் உள்ளத்தில் ஜொலிக்கச் செய்தார். ஆண்டவர் புதிய வாசல்களை திறப்பவர். ஆம், கிளாடிஸ் பணிபுரிவதற்கு ஒரு பதவி அரசாங்கத்திடமிருந்து தேடி வந்தது. அந்நாட்டில் பெண்களுக்கு சிறிய கால்கள்தான் மதிப்பு என்ற எண்ணத்தில் பெண்களின் பாதங்கள் வலுக்கட்டாயமாக கட்டப்பட்டன. இதனை நீக்கும் பணியில் பெண் பாத பரிசோதகர் என்ற பொறுப்பில் கிளாடிஸ் அம்மையார் வீடு வீடாக சென்று சுவிசேஷம் அறிவித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டனர். சிறுவர் விடுதிகள், பெண்கள் விடுதிகள் மற்றும் அனாதை இல்லங்களில் அம்மையார் செய்த பணி அளவற்றது. அநேக குழந்தைகள் இவரால் சிறப்பான வாழ்வு பெற்றனர். ஜப்பானியர் சீனாவை தாக்கிய போது சிறப்பான பணி செய்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்தினார். இங்கிலாந்தின் சிட்டுக்குருவி என்று அழைக்கப்படும் இவர் 1902 ஆண்டு இந்த உலக ஓட்டத்தை முடித்தார். கிறிஸ்துவுக்குள் நாமும் செயல்பட வேண்டுமென்று நாம் அறிவோம் அல்லவா?